ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த சைஸில் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அளக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன், இதில் வந்துட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக இதில் தான் எடுத்தே காட்ட போகிறேன். பாருங்கள், தலை தட்டாமல் இங்கே பாருங்கள், நல்ல கோபுரம் மாதிரி இருக்கும். தலை தட்டாமல் ஒரு டம்ளர் இது வந்து நான் என்ன அரிசி எடுத்துருக்கேன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த இட்லி அரிசி, இந்த அரிசி நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் நான் உங்கள் முன்னாடி தான் போடுறேன். அரிசி பார்த்தீங்களே எப்படி நான் போடுறேன்ட்டு, தெரியாதவங்கெல்லாம் கூட இதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நான் அரிசி இதுலேருந்து எடுக்காமல், பையிலேருந்து எடுக்காமல் டைரெக்டாகவே போட்டுறேன் உங்களுக்காக. பாருங்க, இது மாதிரி ரெண்டு டம்ளர், இது ரெண்டாவது டம்ளர், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசி. ஏங்க, நான் இது மாதிரி எடுத்துகிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மூணாவது டம்ளர். நான் எல்லாமே கோபுரம் மாதிரி தான் எடுத்துக்கிறேன், எதையுமே தட்டலை. இந்த மாதிரி தட்டி நான் போடல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலை தட்டி போடுறதுன்னா இப்படி சமமாக போடுறது, தலை தட்டி போடுறது. இது மாதிரி நான் எந்த இதுவும் போடலை, வந்து கோபுரம் மாதிரி நல்லா குமிச்சு போடணும், ஓகேங்களா? இது மாதிரி இது வந்து நாலாவது டம்ளர் நம்ம எடுத்துக்கிறோம். இதே அளவு பார்த்திங்கன்னா தான் நம்ம உளுந்து எடுக்கணும். இந்த டம்ளரில் நம்ம எப்படி அரிசி எடுத்தோமோ அதே மாதிரி தான் உளுந்தும் நம்ம எடுக்கணும். பிகினர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. தெரியாதவங்களும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம செய்கிறவங்களுக்கே ஒவ்வொரு நேரத்துக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது, ஏன் இட்லி நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ நாலு டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கிறேன், இட்லி அரிசி. அதே அளவில் இப்போ வந்து இந்த டம்ளரில் தான் நம்ம உளுந்தோ அளந்து எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள், பாருங்க உளுந்தும் நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கோபுரம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், தட்டி எடுக்கக்கூடாது. அரிசி சப்போஸ் வந்து நம்ம அரிசியும் இதே மாதிரி தட்டி எடுத்துருந்தோம்னா உளுந்தும் நம்ம இப்படி தான் எடுத்துருக்கணும். இது மாதிரி கோபுரம் மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம அரிசியெல்லாம் கோபுரம் மாதிரி எடுத்தனால உளுந்தும் பார்த்திங்கன்னா தலை தட்டாமல் இது மாதிரி தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? இதுதான் மெஷர்மெண்ட்டு, பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ நாலு டம்ளர் அரிசிக்கும் ஒரு டம்ளர் உளுந்து, அவ்வளோதாங்க, சிம்பிள். இவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்ஸு. நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து. எப்படி நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் உளுந்து தலை தட்டாமல் போடணும், ஓகேங்களா? இதுதான். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஜெயம் உளுந்தம்பருப்பு இது மாதிரியெல்லாம் நல்ல பிராண்டடான உளுந்தம்பருப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு முக்கா கப்பு போட்டாவே போதும், ஏன்னா அது நல்லா உப்பி வரும். இது வந்து நான் சும்மா ஜென்ரலாக வாங்கினதுனால இது வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன்,
ஒரு ஸ்பூன் நான் ஏற்கனவே போட்டேன், இது வந்து ரெண்டாவது ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், ஒரு கப் உளுந்து, நாலு கப் அரிசி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நாலு டைம் அது மாதிரி கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போய் நல்லா இட்லியும் நல்லா வெள்ளையாக வரும். ஓகேங்களா, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெத்தடில் தான் நம்ம கழுவணும், நாலு டைம் கழுவணும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அரிசியெல்லாம் நாலஞ்சு டைமு கழுவி நல்லா ஊற வச்சிட்டேன். தண்ணியே பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா அரிசி எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு அழுக்கு இருக்கும். இது மாதிரி நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்சாச்சு. இது வந்து நம்ம ஆட்டுறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நீங்கள் நைட்டு ஆட்டி காலையில் சுடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 மணி மாதிரி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் ஆட்டிடலாம். காலையில் புளிச்சிடும், இட்லி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஊறவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நான் எப்படி செஞ்சேன்ட்டு? அதே மெத்தடில் நீங்களும் ஊற வச்சு பாருங்கள். எல்லாம் தனித்தனியாக ஊற வைக்கிறதுக்கு இதில் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஊறவீங்க. அப்போ அரிசி நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றாவும் சேர்ந்து ஆட்டிடலாம். தனியாக அரிசி தனியாக உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்லா பார்க்கலாம். பாய்.